சாட்சியா தொலைக்காட்சி அனைத்து மக்கள் மனச மங்கி மங்கி சார் கூசு வாத்து வாத்து ஏஎம்இசட் பண்ணையில் சைவ சைவ வாத்துக்கள் கருப்பு கவுனியை அறுவடை செய்து பண்ணையில் கொட்டப்படுகிறது சார். இப்போ இந்த இந்த நெல் கொஞ்சம் பாலிஷாக இருக்குது இந்த வருஷம் எப்படி சார்? ஏற்கனவே விட இது கொஞ்சம் கலர் கொஞ்சம் வந்து எல்லாமே கிளியர் பண்ணி தான் போட்டுருக்கோம். ஆ ஏன்னா இப்போ இந்த கலர் முன்னே விட கொஞ்சம் பாலிஷாக இருக்குது. நடவு எல்லாமே கிடக்கிறது, ஆளை கொண்டு நட்டோம். இயற்கை உரங்கள் எல்லாமே அதனால் வந்து இயற்கையும் மழையும் இருக்கும் நல்லா ஒத்துழைப்பு. சரிங்க. அதனால் வந்து கடவுள் கொண்டு நல்லா இன்னும் காஞ்சினா நல்லாயிருக்கும். காஞ்சோட இன்னும் பாலிஷாக இருக்கும். ஓ இன்னும் பாலிஷாக. ஓகே ஓகே. வணக்கம். நம்ம இந்த ஆண்டு பார்க்க இருக்கிறது வந்து ஏஎம் இசைட் ஒருங்கிணைந்த பண்ணை திருவாரூர். நம்ம பண்ணை பற்றி ஏற்கனவே நம்ம வருஷ வருஷம் பொங்கல் மலருக்கு நம்ம செய்தி வெளியிட்டுருக்கோம். இந்த ஆண்டும் மிகப்பெரிய அற்புத சாதனை கருப்பு கவுண்டில் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் பண்ணை நிறுவனர் ஐயா அவர்களை சந்திக்கும் போது பெருமையாக இருக்குது. ஐயா வணக்கம். இந்த ஆண்டு நம்ம கருப்பு கவுண்டில் எத்தனை ஏக்கரில் நம்ம சாதனை பண்ணியிருக்கோம்? வணக்கம் வணக்கம். நல்லா இருக்காங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம். புத்தாண்டு வாழ்த்துக்கிறோம். நன்றிங்க. பத்திரிகை வாசகர்களுக்கும் நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மிஷின் ஃபீல்டில் போய் இறங்கிட்டாங்க. இந்த வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 100 ஏக்கர் கல்கத்தாவில் வந்து லேபர் கொண்டது நான் நஷ்டம் உங்களுக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம ஃபீல்டில் வந்து நடவு நட்டு 15 மேலாச்சு வேலையை தெளிவு தான் பண்ணிட்டு வரணும். இப்போ முதல் முதல் 100 வந்து ஆளை கொண்டு நஷ்டம், பாக்கி ஒரு 50 தெளிவு போட்டுருவோம். எல்லாமே இன்னைக்கு அறுவடைக்கு வேற ஆகிடும் உங்களுக்கு. இப்போது இந்தியா பூராவே வந்து காசுலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஆன்லைனில் வந்து கருப்பு கவுனி மாத்திரம் இல்லை, கிட்டத்தட்ட 30 வரைக்கும் இந்த நாட்டில் இயற்கை அரிசிகள் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ 4-5 வருஷமாக முயற்சி பண்ணி கவர்மெண்ட் தரப்பு அந்த கருப்பு கவுனி சீக்கிரம் வந்து அந்த இயற்கை ஆர்கானிக் சர்டிஃபிகேட்டும் கொடுத்துட்டாங்க. இந்த வருஷம் பண்ணிகிட்டு இருக்கோம். வரும் ஆண்டு எங்களை குறிக்கலாம் வந்து நெல்லே சொந்தமாக போடலாம் அப்படிங்கிற ஒரு டீல் இருக்கும். சொந்த மில்லே வருது நம்ம போடலாம் அப்படின்னு. ஏன்னா மில்லை வெளியில் டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு நிறையா பிரச்சனைகள் வருது. அதனால் அந்த ஒரு முடிவு வருஷம் இந்த வருஷம் கட்டமுறை கிட்டத்தட்ட நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லாமே எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா டேம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து மேட்டூர் டேம் வருஷம் செப்டம்பர்லேயே ஆகஸ்ட் செப்டம்பர்லேயே க்ளோஸ் பண்ணாங்க. கடவுளின் காரணையால் எங்களுக்கு மழையும் ஆற்றுக்கண்டையும் வேறுபட சில நாட்கள் அதிகம் போட்டுருக்கோம். உதாரணத்துக்கு நவரா, கர்டன் செம்பா, இந்த மாதிரி காட்டியானம், மாப்பிள செம்பா, இந்த மாதிரி மணி செம்பா, இந்த மாதிரி வெரைட்டிஸ் நாங்களும் ஒரு 10 வெரைட்டிஸ் நாங்களே கண்டிப்பாக போட்டுருக்கோம். உங்களுக்கு கருப்பு கவுனியும் சில 3-4 வெரைட்டிஸ் நாங்கள் போட்டிருக்கோம். ஏன்னா அந்த அரிசியுடைய தரத்தை கூட்டணும் அப்படிங்கிறது தாண்டி போட்டு வச்சுருக்கோம். இன்னும் அறுவடை தான் தொடங்குது. இது வரைக்கும் தொடர்ந்து நாங்கள் வந்து இப்போ தற்சமயத்துக்கு ஒரு சேலஞ்சுக்குலாம் நான் சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டுக்கு லெவலில் வந்து எந்த ஒரு விவசாயத்தையும் சரி அல்லது வந்து பெரும்பதியான கடைகளும் சரி கருப்பு வரிசை ஸ்டாக் கிடையாது. நாங்கள் ஒரு ஆள் தான் எங்களுடைய கஸ்டமருக்கு பூரா கருப்பு வரிசை அதே ரேட்டுக்கு இன்னும் கொடுத்துருக்கோம். ஏன்னா கிட்டத்தட்ட ஹோல்சேலில் நாங்கள் வந்து நிப்பாட்டி 3 ஹோல்சேல் நிப்பாட்டிட்டோம். ரீட்டைல் கஸ்டமர் எங்கள்கிட்ட நிறையா பில்டப் ஆகியிருக்காங்க. அவங்க உலகம் முழுவதும் அவங்க தமிழா இது இந்தியா கூட இருக்காங்க. காசினா கடை வரைக்கும் உலகத்துக்கு அவங்க வாங்கி அனுப்பிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம ஆன்லைன்ல கொஞ்சம் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வர வருஷம் இந்த வருஷம் இந்த ஒன்று ஒரு 10 ஹோல்சேல் கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம். ஏன்னா எங்களுக்கு இன்னைக்கு இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் 4 ஃபேக்டரி போகணும். நெல் ஹோல்சேல் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து சென்ற ஆண்டு எத்தனை ஏக்கர் போட்டிருந்தீங்க? சென்ற ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு 130 ஏக்கர் வரைக்கும் நம்ம பங்கு பக்கத்தில் உள்ளவங்க ஒருங்கிணைந்த விவசாயிகள் எல்லாமே நம்ம ஒத்துழைப்பு கொடுக்குறவங்கலாம் அவங்கள புத்தக மாதிரி கொடுத்துட்டு இல்லை அவங்கள்ட்ட வாங்கிக்கிறது அப்படிங்கிற பர்பஸில் 180 ஏக்கர் போட்டு 150 ஏக்கர் நம்ம சொந்தம். ஆமாம், அடுத்த வருஷம் நம்ம சொந்தம் இல்லை, எல்லாமே வந்து நம்மட பக்கத்தில் உள்ளவங்களோட புத்தகத்தை சேர்த்தோம். இந்த 180 ஏக்கர்லையும் வந்து விளையக்கூடிய நெல் நம்ம இந்தியாவுக்கு பத்தலைங்களா?
முடியாது, பத்தாது பத்தாது பத்தாது. எங்களுக்கு வந்து கடந்த முறையை நாங்கள் இவ்வளோ உற்பத்தி பண்ணியும் கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு போது எங்களுக்கு ஹோல்சேல் கொடுக்க முடியாமல் ஸ்டாப் பண்ணிட்டோம். ஹோல்சேல வீட்டில் ஒன்றி தான் கொடுத்துட்ருக்கோம். சரி, காரணம் நாங்கள் ஹோல்சேலில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி அவங்க கொடுக்கலாம்னா ரீட்டைலருக்கு நான் கொடுக்க முடியாது. ஸோ அதனால் வந்து ஹோல்சேல் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு அவங்கள்ட ஒரு ரிக்வஸ்ட் பண்ணிவிட்டு ரீட்டைலில் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு இன்னொரு 10 நாளில் ஹோல்சேல் ஆரம்பிச்சிருவோம். ஆரம்பிச்சிருவோம். இப்போ எப்படி அரிசியாக கொடுக்குறீங்களா, நெல்லாக கொடுக்குறீங்க? அரிசி தான் கொடுக்குறாங்க. அரிசி தான் கொடுத்துருக்கோம். நாங்களும் வந்து நல்ல ஒரு ஆர்கானிக் விவசாயிகள் நெல் உற்பத்தி பண்ணி நல்லதமாக கொடுத்தாங்கன்னா அவங்கள்ட்ட நெல்லை வாங்குகிறோம் நாங்கள். ஏன்னா எங்களுக்கு வந்து பற்றாக்குறைகள் இருக்குது. இருக்கு, ஏன்னா இயற்கை விவசாயிகள் உங்களை அணுகலாம். ஆமாம், தாராளமாக அணுகலாம். எங்களுக்கு பற்றாக்குறைகள் இருக்குது. எங்க வந்து ஏன்னா இதனுடைய உற்பத்தி வந்து மற்ற நெல் மாதிரி அதிகமாக கண்டு முதல்கள் காணாது. மகசூல் கம்மி, மகசூல் குறைச்சலாக தான் இருக்கிறனால வந்து எவ்வளோதான் போட்டால் கூட அது வந்து பற்றாக்குறை. இதையும் தவிர்த்துட்டு ஓரளவு வந்து தமிழக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்துருக்கோங்க. இயற்கை உணவுல ஒரு ஆர்வம் வந்துருக்கு. அதெல்லாம் வந்து பரவலாக வந்து பெண்கள் வட்டார. இன்னைக்கு நீங்கள் ரொம்ப விழிப்புணர்வு கொடுத்து இந்த நெல்லுக்கு ரொம்ப முக்கியம், பல வருஷமாக முக்கியம் கொண்டிருக்கிறீங்க. எந்த அளவுக்கு விவசாயம் மத்தியில் பேசப்படுறீங்க? ஓரளவு எங்களுக்கு வந்து நான் தான் சொல்லலை, இப்போ கிட்டத்தட்ட வந்து 2 வருஷமாக நாங்கள் ஆன்லைன் தயாரம் பண்ணிட்டு இருக்கோம். புதுசாக நாங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்லாம் ஒன்றும் கொடுக்கல. ஆன்லைனில் கொடுத்தது அது இறைவனுடைய திருப்பையினால் உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகி நல்லுள்ளங்கள் படைத்தவங்க அவங்க 4 பேருக்கு சொல்கிறாங்க. அவங்க 4 பேருக்கும் இப்படியே ரீச் ஆகியவே எங்களுக்கு நிறையா கஸ்டமராக இருக்காங்க. கஸ்டமர் நாங்கள் எங்கள் குவாலிட்டி எங்களுடைய தரத்தை நாங்கள் வந்து மாற்றாமல் இருக்கிறதுனால கஸ்டமர் பரமாட்டம் நமக்கு நம்ம தேடி வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு சொல்ல போனால் கடந்த 4 ஒரு 4-5 மாதமானா சொல்லலாம் உங்களுக்கு. நான் நினச்சிருந்தேன்னா இதே வந்து கருப்பு கொண்டு வச்சு கிலோக்கு 40 ரூபா கூடிய ஹோல்சேலில் வச்சுட்டு உட்காந்துக்கலாம். நான் ரேட்டே கூட்டல. இன்னைக்கு வந்து நாங்கள் ரேட்டை வந்து 120 கிலோவில் 110 ஆக்கணுமோ அதுதான் இன்றைய வரைக்கும் கொடுத்துட்ருக்கோம். டிமாண்டு உள்ள நேரத்துலையும் அதை தான் கொடுத்துட்ருக்கோம். அதையும் கம்மி பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம். எங்களுக்கு கஸ்டமர் உங்களுக்கு கட்டுப்படியாக இருக்குங்களா? எங்களுடைய கஸ்டமர் எங்கள் மேலே ஒரு சிறந்த ஒரு நம்பிக்கை வச்சுருக்கும்போது அந்த நம்பிக்கை தகுந்த மாதிரி அரசு உதவிகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கா? நீங்க சொந்த பண்ணி என்ன சொல்றது உங்களுக்கு? போனா பழைய ஜேடிஜி மேலாண் சார் இருக்கும்போது நிறையா வந்தாங்க பண்ணாங்க. எப்படி யாரும் ஆசை கவர்மெண்ட் தரப்புன்னு யாரும் நம்ம வந்து பார்த்துட்டு நம்மளும் அவங்கள்ட்ட போனாலும் கூட பெருசாக அவங்க ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஆனால் நிறையா பார்த்தீங்கன்னா மானி அது இருக்குது, இது இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு. பண்ணையில வேற என்ன அற்புதம் இருக்குங்க? ஒருங்கிணைந்து படித்தேன். ஆடு மாடு ஒட்டகம் குதிரை மீன் பண்ணைங்கிறது 8 ஏக்கர் மீன் குளங்கள் 8 ஏக்கர். ஆமாம், எல்லாமே இருக்கு. மரங்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்களே. மரங்களுக்கு மரப்பயிர்கள் நிறைய இருக்கு. ரெட் சாண்டல், மகாகனி, மைசூர் வேங்கை. ஸோ இந்த மாதிரி அரிய வகை மரங்கள்லாம், அரிய வகை மிகப்பெரிய மரங்கள், நாவல் மரத்துலேருந்து மற்ற எல்லாமே தனி வகையில் மரமும் நிறைய, மாம்பழம், நாவல், கொய்யா, சீதா, இது எல்லாம் வச்சுருக்கோம். பண்ணியிருக்கீங்க. பறவைகள் நிறைய இருக்கு. பறவைகள் பூசுவாச்சு பட்டாதுக்கு. இப்போ பறவைகளும் புதுசாக கொண்டு வந்திருக்கோம். இப்போ இதெல்லாம் பறவைகள் வரப்போகிறது. விவசாய கல்லூரியிலேருந்து கிராமத்துல இருந்தும் வந்து ஃபேமிலி ஃபேமிலியா வர்றாங்க வந்து பாத்துட்டு பாத்துட்டு போறாங்க. இந்த சார்ஜ் எல்லாம் வாங்கது இல்ல. அவங்களுக்கு ஒரு டைம் பாசிங்க வந்து பாத்துட்டு போறேன், ஒரு டைம் பாசிங் வந்து பாத்து. இந்த திருவாரூர் மாவட்டத்துல நீங்க ரொம்ப சிரமப்பட்டு தான் இந்த பண்ணை நடத்தினா கூட மக்கள் மத்தியில பேச போடுறீங்க. எப்படி உங்களால ரன் பண்ண முடியும் சிரமத்துல? கடவுள் எல்லாத்தையும் இல்லை, எல்லாம் மேல ஒருத்தர் இருக்கான், கடவுள் ஒருத்தர் இருக்கான். நம்மளுக்கு உழைப்பு இறைவனுடைய வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட், இறைவனுடைய திருபை.
இன்னால சுத்தமான சுத்தமா தம்பி ஷேக்கும் சரி என் பையனும் துபாயில இருக்காங்க அவங்களுக்கு சப்போர்ட் இருக்காங்க. ஒரு குரூப் மேனேஜ்மெண்ட் குரூப் ஒரு இருக்கு, நிறைய பேர் உதவியா இருக்கிறாங்க. அவங்க ஒரு குரூப் இருக்காங்க. லேபர் அடிமட்டத்துல அத்தனை பேரும் டெய்லி எத்தனை பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, டெய்லி சம்பளம் கொடுத்தா இருக்கும், டெய்லி வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. நீங்க கால்நடைகள் மீது ரொம்ப பற்றா இருக்கிறீங்க. இது வந்து நடத்த முடியாது, நடத்த முடியாது. ஏன்னா ஒரு சில தொழில் வந்து காசை வச்சு தீர்மானிக்கலாம், விவசாயம் வந்து காசு வந்து தீர்மானிக்காது. ஒருங்கிணைந்த பண்ணை தொடங்க உள்ளவங்களுக்கு நீங்க என்ன ஐடியா கொடுக்கறீங்க? நான் ஒருங்கிணைந்த தொடங்கணும்னா முதல்ல சிறிய லெவல்ல தொடங்குங்க. முதல்ல ஆதாயம் எது இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பண்ணைக்கு சாம்பிள் பார்த்துட்டு வந்துடுங்க, லைஃப் பார்ட் தொடங்க. அப்படி இல்லாம அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க நினைச்சிட்டு உள்ள காசையும் கையில போட்டுட்டு கடைசியில வந்து நஷ்டவாளியா வேற வேணாம். ஏன்னா படிச்சு இளைஞர்கள் நிறைய இந்த இதுக்கு வர்றாங்க, ஒரு ஃபேஷன் மாதிரி ஆகிப்போச்சு. எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணும்போது நாங்கள் அவங்களுக்கு அதான் அட்வைஸ் பண்றேன், தனி முதல்ல ஒரு நாலஞ்சு தொழிலை பார்த்துட்டு வாங்க. இன்னும் சொல்ல போனா எக்ஸாம்பிள், ஒரு சில பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க ஐயா கழுதவங்கிட்ட இருக்கா எனக்கு வேணும். நான் சொன்ன கழுத விசாரிச்சு நீங்க ஏசு தண்ணி கேட்குறீங்க இல்லை கழுதியில் அவ்வளோதான் இவ்வளோதான்னு சொல்கிறாங்க, கழுத போன கேட்குறாங்க. அப்புறம் அவங்க அட்வைஸ் பண்ணேன், நான் நீங்கள் சொல்லலாம் சாத்தியக்குறி இல்லை தம்பி, என்கிட்ட எட்டு கழுது இருக்கு உங்களுக்கு, அதிகபட்சம் ஒரு நாள் குட்டி பிடிச்சின்னா ஒரு நாளைக்கு 200 மணி 300 மணி பால் கொடுப்போம். சில பேர் அவங்களுக்கான சொல்கிறாங்கன்னா நீங்கள் தயவுசெய்து ஏமாந்து பார்த்துட்டு அவங்க ஃபார்மை போய் 4-5 பேர் செக் பண்ணுங்க. ஏன்னா ஒரு சிறு கழுதியை வாங்கிட்டீங்கன்னா தயாரிப்பு பண்ணி வரட்டிதான் ஒன்று உங்களுக்கு. ஸோ அப்படின்னு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது வச்சுக்கோங்களேன். நிறைய ஐடியா கொடுப்பீங்க. அதாவது நம்ம எது ஆதாயத்தை அடைஞ்சு முன்னேறி போகிறோமோ அதை அவங்களுக்கு செய்யுங்கன்னு சொல்கிறது. நம்ம எது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி நஷ்டப்பட்டு போகணுமோ அதை கை வைக்காதுன்னு சொல்கிறது. ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு நம்ம போய் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஒரு அட்வைஸ் பண்ணலாம்ல, எல்லாம் போய் கை சுட்டுக்காதீங்க. இதெல்லாம் சும்மா வெளியில் வந்து பெருசாக பொருளை கலப்புவாங்க, பட் ரியாலிட்டியில் பார்த்தா ஒன்றும் இருக்காது அப்படின்னு. எல்லாம் இளைஞர்கள்லாம் வந்து நல்ல வேலையை விட்டுட்டு வந்து வர்றாங்க, விவசாயத்துக்கு வர வேண்டியது போயிட்டு தான் வர வேண்டியது தான். நிறைய இளைஞர்கள் வந்திருக்காங்க, அவங்க ஒரு 4 பேர் 5 பேர் 10 பேர் கடைசியில் நின்று செஞ்சாங்கன்னா சந்தோஷம். சில பேர் செய்கிறாங்க, அப்பயும் செய்கிறாங்க. அவங்களாட்டி முடிஞ்சிக்கிற அளவுக்கு நான் அவங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணணும் அவங்களுக்கு நான் செய்கிறது தான். ஆக நிறைய உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. முடிஞ்சது சப்போர்ட் உதவி, அதாவது ஒருத்தவங்களுக்கு நான் நல்லா அட்வைஸ் கொடுக்குறதே ஒரு நல்ல உதவி தான். உதவிங்க. நம்முடைய கருப்பு கவனி அரிசியின் மருத்துவ குணம் என்னங்க? நிறைய இருக்கு மருத்துவ குணம். அரிசிகளின் அரசன் சொல்லலாம், அரிசிகளின் அரசின் சொல்லலாம். கேன்சருடைய செல்லை அழிக்கிறதுலேருந்து உடல் பருமனை குறைகி வரைக்கும், சுகர் இருக்க சுகரை கண்ட்ரோலில் வர்றதுக்கும், முழங்கால் வலி மூட்டு வலி அத்தனையும் மிக சிறந்த ஒரு உணவு. ஒரு நாளைக்கு ஒரு வேளை நீங்கள் காலை உணவு எடுத்துக்கிட்டாலே போதும், எல்லாத்துக்கும் கண்ட்ரோல் கொண்டு வந்து உங்களுக்கு. இதன் இதற்கு பிற்பாடு தான், இதுக்கு அடுத்த அரிசி தான் உங்களுக்கு மற்ற நாட்டுற காரிலாம் உங்களுக்கு கருங்குருவை பூங்காறு தூய நிக்கச்சர் செம்பா ஜீரக செம்பா மாப்பிள செம்பா காட்டு யானம் இதெல்லாம் வந்து நம்ம இயற்கையாக வந்து தமிழ்நாட்டு உள்ள ரகங்கள் உங்களுக்கு. நாங்களும் இந்த வருஷம் கிட்ட ஒரு 30-35 வெரைட்டிஸ் அரிசி வெரைட்டிஸ் ஆன்லைனில் கொடுத்துட்ருக்கோம், ஒரு 7-8 வெரைட்டிஸ் அவள்னு கொடுத்துட்ருக்கோம். ஸோ வரது ஆளெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தலாம் அதை அப்படின்னு எல்லாத்திலையும் நடத்திருக்கோம். ஓகே, அவங்க எதிர்காலத்தில் அதிகப்படுத்த போகிறீங்க நிலத்தை? இல்லை உண்மைதான், பிஸ்னஸ் மேக்கனிமே டெவலப் பண்ணி தான் ஃபோன்லேயே நாங்கள் ரிவர்ஸ் பண்ண மாட்டோம். எங்கள்கிட்ட நிறைய பேர் வந்து அப்ரோச் பண்ணாங்க, நாங்கள் அது அது தர்றோம் இது தர்றோம், நாங்கள் எண்ணெய் தர்றோம், கல்கண் தரோம், சக்கரை தரோம், வெள்ளக்கட்டி தரோம் அப்படின்னு ஹோல்சேலர் போகிறோம், அப்படின்னு இருக்கிறேன். நான் அது பிரியப்படலை, ஏன்னா நான் என் லைன்லேயே போக பிரியப்படலை. அப்புறம் நான் எல்லாத்தையும் சேர்த்து செஞ்சேன்னு வச்சுங்களேன், எனக்கும் வந்து வியாபாரிக்கும் வித்தியாசம்லாம் போயிடும். நான் விவசாயி தான் இருக்க பிரியப்படுறோம், வியாபாரி இருக்க பிரியப்படுறேன். ஓ, ஆக நீங்கள் வந்து பரம்பரை பரம்பரை மூத்த விவசாயி. நம்ம பண்ணையிலே கொடுக்க தான் நம்ம பிரியப்படுறோம், எல்லாத்தையுமே சேர்த்து இங்கே ஒரு மினி சூப்பர் மார்ட் மாதிரி வச்சா ஓட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் வியாபாரிங்க எனக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு. ஓகே, அப்புறம் வியாபார நோக்கம் பெருசாக படிக்கணும். ஆக இது ஒரு சர்வீஸ் ஒர்க்காக தான் நீங்கள் பண்ணுறோம். நான் சர்வீஸ் நோக்கம் தான் சொன்னேன், அதுக்கு ஆதாயம் இல்லாமல் இல்லை, எங்களுக்கு ஓரளவு கட்டுப்படாத ஆதாயம் தான் போதும். ஆக விவசாயம் என்பது ஒரு புனிதமான தொழில். உண்மைதான், உண்மைதான். புனிதமா இதில் எத்தனை பேர் உங்களுக்கு நம்ம கரப்பரிசி சாப்பிட்டுட்டு வாழ்த்துறவங்க, வாழ்த்துறவங்களும் நம்மளை போற்றவங்களும் எத்தனை பேர் இருக்காங்க? கிடைக்கும் மனதில் 1 கோடி ரூபாய் கழிச்சாலும் கிடைக்காது. சரிங்க, நன்றிங்க.